சொல்லுவோம். தளி போல பேச ஏழும் உங்களோட மனைவி பிரச்சனையில ஏன் வாப்ப தளி போல தொத்துறீங்க, மேல தொத்திக்கொண்ட விஷயம் முடிஞ்சு நிக்கா முடிச்சுட்டான். இது ஒரு ஸ்பெஷல் ஆக்களுக்கு எல்லாத்திலையும் வாரம் ஒரு வகையான என்ன மூல குறுக்கு மூல வரும் இல்ல. தளி போல பேசிக்கொள்றது கொஞ்சம் என்ன செய்வோம் பேசி எப்பவுமே மாப்ப சொல்ற மகனை பார்த்து இப்ப எல்லாம் பேசிக்கோ புறவை பேசுற உனக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப பேசுறாங்க மாஷா அல்லா எங்கத்து ஈஜாவு கபோல் நடந்து கல்யாணம் முடிச்சிருவாங்களோ அங்கத்து ஒரு கோல் வந்து ஒரு பாரு பாப்பாடு போல நோனவா என்ன சரி சரி நான் பாருவீங்க. அப்ப சுவரா கேட்கலும் பேசினது உங்க மனைவியான்னு சொல்லி அந்த தலைவோடு தாந்தர் பண்ணின முறையிலே கேட்கலும் இதோட நோனன கோர்த்தானேன்றது நீங்க யாரும் செல்ல தேவையில்ல. தலைவோடு தாந்தர் பண்ணின வேவ் ஆன்சரிங்க சொல்லும் இது ஊட்டுக்கோல் என்று சொல்லி யாருமே அல்ல ஒரு வாழ்க்கையா வச்சுக்கோங்க. ஹலால் ஆனத்துக்கு பிறகு எப்ப எலஜிக்காகுமோ அது அர்த்தம் உள்ளம் சுத்தம் இல்லை. ஹலாலா இருக்கும்போது மனித்தியால கணக்கில் பேசுறாங்க என்னப்பா பேசுறீங்கன்னு கேட்டா என்னத்தை பேசுறீங்க அது என்னத்தை விளங்கவும் இல்லை பேசுறதுக்கு. சும்மா பேசுறாங்க ஆபீஸ் விட்டு போகல கடலோரத்தில் வந்து பேசுறான் மறுவ பஸ்ல கழுத்துல கைய கொண்டு பேசுறான் மறுவ பைத்து ஊட்டி பைத்து மறுவ தலிவோல பேசுறான் ராவல்ல பேசிட்டு காலையில் ஆபீஸுக்கு வந்து தூங்குறான் கேட்டா சொல்ற ராவல்ல தலிவோல் என்றான் என்னத்தடா பேசுறீங்க என்ன பேசுறீங்க. ஆனா இதே பொன் இதே மனைவி என்னைக்கு ஹலாலான மனைவியாக மாறுவாவோ அன்னைக்கு ஹா போன வேண்டும். இதுதான் ஹராத்துக்கும் ஹலாலுக்குள்ள இன்பம். எப்ப ஹலாலாக இருக்குமோ அப்ப ரொம்ப இன்பம் கஷ்டமாகிடும். எப்ப ஹலாலாகிடுமோ அப்ப என்ன செய்யும் இன்னைக்கு உம்மத்துக்கு இந்த ஹலால் ஜமீத்துலமான ஹலால் இருக்குது. ஜமீத்துலமாவுடைய ஹலாலுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஆற்றச்சியம் அல்ல மாற்றச்சியம் அல்ல ஒட்டகச்சியம் அல்ல என்ன ரச்சியம் பாபம் என்ன பந்தி பிரச்சனையான கல்யாணம் என்றது ஆயிஷா கோட் பண்ணுவாங்க. ஓ ஹஜ்ரத் இப்படி மண்டிக்கு தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷத்துல 6 வருஷத்துல ஹதீஜா ஆயிஷாவை முடிச்சாங்க என்கேஜ்மெண்ட் பீரியட் 3 வருஷத்துக்கு இருந்துச்சாங்க எங்களுக்கு சொல்லித்தான வந்து 3 வருஷம் இருந்துச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா நிக்கா செஞ்சாங்க 9வது வருஷத்துல. சரி இந்த ஆயிஷா ரழியல்லாஹு ரழியல்லாஹு தஆலா 3 வருஷமாக இருக்கும் பொழுது எத்தனை வருஷம் 3 வருஷமாக இருக்கும் பொழுது குரானுடைய ஆயத்தூதுவாங்க மக்காவில் அந்த மக்காவுக்கு பக்கத்தில் அந்த கபத்துள்ள தலாசிய குளத்தில் விளையாடிக்கொண்டு குரான் ஆயத்தூதுவாங்க. என்ன ஆயத்து சையஹுசமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர் பலிஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் வஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமர் இந்த ஆயத்தூதுவாங்க. அபூஜல் எட்டி பார்த்தான் யாரப்பா இது சொல்லி பார்த்த ஒரு தொம்புல புள்ள யாரு அபுபக்கருடைய மகள் ஆயிஷா சித்தீகா ஓதுரா. இதை கேட்டோன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை வாப்பட பைத்தியம் மகனுக்கும் மகளுக்கும் பிடிச்சிருக்கு சொல்லி. இப்ப நான் கேட்கிறேன் இந்த ஆயிஷா இந்த ஆயத்தை எங்க படிச்சா எந்த குரான் மதரசாவில் படிச்சா எந்த குரான் பாடத்திட்டத்தில் படிச்சா இது வீட்டுக்குள்ள ஓதப்படக்கூடிய வார்த்தைகள் இது உண்மை வாப்ப ஓதுற வார்த்தை புள்ளையிட காதல சும்மா முழுகுது புள்ளையிட காதல சும்மா வளருது. எனவே பிள்ளைகளை மணியில வச்சுக்கொண்டு பிள்ளைகளை தாளாட்டிக்கொண்டு பிள்ளைகளை கட்டில படுக்க வச்சுக்கொண்டு குரான ஓதுங்கோ வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு குரான ஓதுங்கோ படித்த ரப்பும் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உங்களோட புள்ள மதரசாவுக்கு போக தேவையில்லை உங்களோட புள்ள உலகத்துல பிறக்கும் பொழுதே ஹாவிலாக்களாக பிறக்கும் இன்ஷால்லாஹ் வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ. இது மிக முக்கியமான ஒரு தலையங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ ஜிக்ர் செய்யுங்கோ. இதே போல தான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருக்கு நல்ல நேரம் இஸ்திக்ஃபாருக்கு நல்ல சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. இன்னும் ஒன்று இருக்குது இது உள்ள சுத்தம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு தலையங்கமும் தந்திருக்கிறாங்க என்னன்னு சொன்னா வாயை பற்றியும் கொஞ்சம் பேசிச்சுள்ளேன் கண்ணை
பத்தியும் கொஞ்சம் பேசணும். குரான்ல வந்திருக்கக்கூடிய கட்டளைகள்ல வாய்க்கு வந்த கட்டளையை போல கட்டளை வேற எதுக்குமே வரல. எதுக்கு? குரான்ல வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை போல ஆர்டர், வாய்க்கு வந்த ஆர்டரை போல ஆர்டர் வேற எதுக்குமே வரல. ஒண்ணு என்ன வாய்? சுபஹானல்லாஹ். வாய் என்ன சொல்லுமா? முள் இல்லாத ஒரு ஏரியா. எத்தனை பல்லு? நாக்கு வெளியே வராம இருக்கிறதுக்கு அல்லா 32 பல்ல போட்டு வட பண்ணி வச்சுக்கிறான். அந்த 32 பல்ல இருந்து கொண்டே வாரத்தை பார்த்து எப்படி வருது? இந்த பல்ல படிக்கும் சொல்லுவோம். ஒருத்தர் வாயால பேசினாரு, இந்த நாக்கு நாலு பக்கம் திருப்ப திருப்ப வார்த்தை வெளியாகும். ரெண்டு வார்த்தை வாயால பேசினாரு, பல்லு கலர தருவோம் பார்த்துக்கோ. எது கலர தருவது? பல்லு கலருவா நாக்கு தருவா? பல்லு கலர தருவேன். 32 பல்லே கலெக்டர் நாக்கு கொத்தரை மேசன்ல, நாக்கு கொத்தரை மேசன்ல, பல்லுக்கு தான் ஏசுறது. ஏன் நாக்கால் பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் பல்ல படைச்சாங்க. சும்மா பேசாது, எப்ப கொத்தி வச்சுக்கோவாய? எப்படி இருக்குது? ஒரே வாய் பேசுது. ஒரு நாளாலும் அந்த நாக்கு கிடையில வந்து பல்லு மாட்டு, பல்லுக்கடையில நாக்கு மாட்டி கொடுக்கும் இல்ல. அவ்வளவு சேப்பா வச்சுக்கிறான். ஆனா இந்த நாக்குக்கு வந்த கட்டளைகளை போல சதக்காவுடைய பாடம், நோம்புடைய பாடம், ஹஜ்ஜுடைய பாடம், எல்லா பாடத்திலையும் அல்லாஹ் சொல்ற ஒன்று, நீயத்தை சரியாக்கிக்கோங்கோ, வாய சரியா வச்சுக்கோங்கோ. நீயத்தை சரியாக்கிக்கோங்கோ, வாய சரியா பாவிங்கோ. அல்லாஹ் சொல்றான், சதக்கா கொடுக்க போறீங்களா? சதக்காவிலையும் வாய பாகத்துக்கோங்கோ, சதக்காவிலையும் வாய பாகத்துக்கோங்கோ. ஹஜ்ஜி போறீங்களா? என்ன செய்யுங்கோ? வாய். நோம்பு பிடிக்கிறீங்களா? வாய். கணவன் மனைவியா வாழ்றீங்களா? வாய். இந்த வாய்க்குள்ள பவரைக்குமே வேற எதுக்குமே இல்லை. சும்மா ரோட்ல போறத்தர் மூசா அலி இஸ்லாத்த மாதிரி ஒருத்தரை கண்டு, நல்ல ஒரு மாப்பிள்ளனா, எங்க மவுளுக்கு நீங்க மாப்பிள்ளையா வாரீங்கன்னு கேட்டாரு. மூசா அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம் யமன்ல இருந்து, அதாவது பலஸ்தீனகத்தில், அதாவது மிஸ்ர்ல இருந்து வந்தவங்க, சவுதி அரேபியாவுடைய போர்டருக்கு வந்திருக்கிறாங்க மதியனுக்கு. யாரு எவர் ஒன்றும் தெரியாது. எல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்க, நல்ல பிஹேவியர், நல்ல குட் கரெக்டர், எல்லாம் நல்லா. மாமா கேட்டாரு, மாமா இல்ல அந்த பொம்புளக்குள்ள சொல்லுது, அன்பான சகோதரிகளே, அன்பான வாலிபர்களே, வாப்பவோட உண்மவோட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்ன லாங்குவேஜ்? எல்லாத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குதா? சும்மா பேசலாம். கூட்டாளிமாரோட பேசுற லாங்குவேஜ் யாரோட பேசலாம்? பேசுற மட்டுமல்ல, மனைவியை பார்க்கிற பார்வை உமா பார்த்தா பிடிக்கும். மனைவியை பார்க்கிற பார்வை உமா பார்த்தா பிடிக்கும் பாபம். என்ன நடக்கும்? இல்ல, ஆனா கண் உண்டு. ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் உமா. மனைவியை பார்க்கிற பார்வை வேற பார்வை, உமாவை பார்க்கிற பார்வை. சரி, உமாவை பார்க்கிற பார்வையிலே என் மகளை பார்த்தா பிடிக்கும். உலமாக்கள் சொல்றான், இந்த கண் 600 வகையான பார்வை பார்க்குவோம். இத்தனை பார்வை? இத்தனை வகையான பார்வை? 600 வகையான பார்வை. மனைவி கொடுப்பாருவை, பிள்ளைக்கு ஒருப்பாருவை, வாப்ப கொடுப்பாருவை, சுபகானம்மா கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க ஒருப்பாருவை, பாய் ஃபிரெண்டுக்கு இன்னொரு பாருவை, ஸ்கூல் உள்ள கிளாஸ்மேட்டுக்கு இன்னொரு பாருவை, ஒவ்வொரு வகையான பாருவை. இதே மாதிரி வாயும் சும்மா பேசும். மாஷால்ல, கண்ணுடைய பார்வை வித்தியாசமாகிறது போல இந்த வாயினுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். பாருங்க பாபம், சும்மா சொன்னோம். அப்ப வாயால பேசுறா, இந்த பொம்பளை பிள்ளை போய் சொல்றா வாப்பாட்ட, வாப்ப என்ன விசாரிச்சா? பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றேன். வாப்ப என்ன விசாரிச்சா? மூசா அலி இஸ்லாம், நீங்க எங்க இருந்து வாரீங்க? சொன்னாங்க, நாங்க மிஸ்ர்ல இருந்து வாரோம். ஏன் வந்தீங்க? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் என்ன தேடுறான்? நான் பயந்து வந்துட்டேன், நான் இப்படித்தான் இருந்தேன் என்று எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த கட்டில படுத்துக் கொண்டிருந்த அந்த வாப்ப சொன்னாரு, பேத்து யார்கிட்ட? வாப்ப சொன்னாரு மூசா அலி இஸ்லாம் பார்த்து, அநியாயக்காரர்களை விட்டும் நீங்க பாதுகாப்பு பெற்றுட்டீங்க, நீங்க பத்திரமா போங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு மறக்கத்து சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுக்கிடையில அந்த ரெண்டு பொம்புள புள்ளைகள்ல ஒரு பொம்புள புள்ள, இதுக்கு சொல்றது கம்யூனிகேஷன் ஸ்கில், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்.
வயிற்று வாப்பாட போயிட்டு சும்மா எனக்கு இவரை முடிஞ்சுத்தான் கூட பிடிக்கும். எப்படி இருப்போம் இவரே என்ன முடிஞ்சுத்தாங்க வாப்பா இல்லாட்டி அவரோட போயிட்டுருவேன் எப்படி இருக்கும் இல்ல. குரான் சொல்லித்தரும் எப்படி பேசணும், குரான் சொல்லித்தரும் எப்படி சிவாறு செய்யணும், அந்த புள்ள பேச்சு சொல்லுது வாப்பாட்ட அழகான ஒரு வார்த்தை. நாம் ஒவ்வொருத்தரும் படிச்சோடும் எங்க வாப்பாவோட எப்படி பேசணும், எங்க வாப்பாவோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். எங்க வாப்பா மாதிரி மீக்கிற மாசால மகனுக்கு 15 வருஷமானா மட வாப்பா அந்த ரோட்ல போனா, வாப்பா வந்து மரைன் ரோட்ல போனா மகன் போட கோல் ரோட்ல, இந்த ரோட்ல அவர் போடுறோம் இந்த ரோட்ல போடுறல, இது யார போல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சேத்தானையும் போல இலா சலக தரீக்கன் தரீக்கன் ஆகர் இஷ்டத்துக்கு போவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் எதையும் பேசணும் கேட்கும், நீ பண்ணக்கூடிய கிரிட்டிசைசத்தையும் காது கேட்கும், நீ சொல்லக்கூடிய நல்லதையும் காது கேட்கும், நீ கேட்கக்கூடிய கெட்டதையும் காது கேட்கும். ஆனா நாங்க ஃபைனலி காம்லி எல்லாம் கூல் டவுன் ஆகி நாங்க அட்வைஸ் பண்ணுவோம் அவனுக்கு. இந்த புள்ள சொல்லுது வாப்பாட்ட பைத்து எனக்கு முடித்தாங்களே வாப்பா, நான் இப்ப ஒரு ஏஜ் வந்த புள்ளத்தானே இல்லாட்டி நான் பேய்த்துவேன் அவரோட ஒன்னும் செல்ல இல்ல. சிம்பிள் வார்த்தை, அழகான வார்த்தை. வாப்பாட்ட சொல்லுதே யா அபதிஸ்தஅஜிர்ஹு, பாப்பா இவரே எங்க வீட்டுக்கு கூலி கெடுத்தா பிடிக்கும், கூலிக்கு ஹே பண்ணுவோம். எங்கிருக்குது மாடிக்குது ஆடிக்கு இதுல மேய்ச்சோடமே எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் தானே, இவரை வீட்டுக்கு கெடுத்தா பிடிக்கும். சுபஹானல்லாஹ், இது புள்ள சோ அட்வான்ஸ். பாப்பா வந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கணும். பாப்பாக்கு விளங்கோட இந்த மீத்தர் என்ன பெண் வந்து வாப்ப உள்ள மகண்டா வந்து பெண்டியம் போ பாப்பா பழைய தொஸ்ஸா தொஸ்ஸுத்தனிக்கிற வாப்பா இல்ல. நாங்க அட்வான்டேஜ் ஆகணும். நாங்க என்ன போறாங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, டெக்னாலஜி முன்னுக்கேறதா? நான் டெக்னாலஜி படிச்சல, நானும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். என்ன செய்யறாங்க பார்க்கணுமே. எங்கட பிள்ளைகள் போடுற கூட்டிக்கிறது எங்க வாப்பமார் சொல்றத பார்த்தா சுபஹானல்லாஹ். முந்தி படம் பாக்குறதுக்கு ரீகல் தியேட்டர்ல பேசி கியூல நின்று என்ன செய்யணும், ஜும்மாவை தூக்கி கசனத்துக்கு போட்டு அதை மடிச்சு தொப்பி அடித்து இல்லாட்டி பொய் முடிய போட்டு வேற உருவத்தை மாட்டிதான் இங்க போகணும். எங்க போகணும் தியேட்டருக்கு போகணும் அப்படித்தானே. இத்தப்படி பாப்பா, பாப்பா நான் படுக்கிறேன் உமனா படுக்கிறேன் அல்லாஹ் விஸ்மி கமோத்து வகையா எல்லாம் செஞ்சு போட்டு படுத்துட்டு வாப்பவும் நல்லா தூக்கமாக்கிட்டு என்ன செய்யறது தெரியுமா, போன உள்ளுக்கு ஜிபிஆர் செய்யுது என்னைக்கு போன்ல நான் மகள் சொல்ற சுமலை கிளம்புறதுக்கு போன வச்சிருக்க பக்கத்துல மெல் பண்றதுக்கு அலாம் கிளாக் எது போன் பாப்ப சொல்ற பாத்தீங்கன்னா மகன் எவ்வளவு நல்ல மகன் தெரியுமா, சுமகு கிளம்போன தாஜத்து கிளம்புற நாட்டத்துல போனே பக்கத்துல வச்சுக்கலான்ற இவருக்கு தெரியா இந்த புலி முழிச்சிட முடி பாயத்துக்கு சொல்லி தெரியுமா பாப்பாங்க குறத்த உடனே சத்தமாக்குள்ள இங்க ஜிபிஎஸ் ஸ்டார்ட் ஆகிட்டது. இது நடந்த சொல்றேன் அவன் தோன்றத்தை நீங்க பார்க்கணும். இந்த கம்பெனி எல்லாம் உங்களோட போன்ல நீங்க விரும்புறத்தை பார்க்கணும், நீங்க விரும்புறத்தை பார்க்கணும். மாஷால்லா டெக்னாலஜி அவ்வளவு முன்னுக்கு. நான் அதனால தான் சொல்றேன் உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவை சுத்தினாங்க, நீங்க மதீனா குழும சுத்த போகவானா நீங்க பிள்ளைகளுடைய பெட்ரூம் போய் சுத்தி போயிட்டு வாழ்த்து வாங்க ராவக்கு, மதீனாவை சுத்த போகவானம் புள்ள ராவக்கு எப்படி படுக்கிறாரு என்ன செய்யறாரு லேப்டாப் பக்கத்துல இன்னைக்கு ஊடல்ல சொல்ற சில கட்டத்தில் மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத் இந்த உடப்படியே வைரஸ் பண்ணிக்கிறாரு வைஃபை கடைசிக்கு ஹை பை கடைசிக்கு எல்லாம் கோன் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு. நான் சொல்லுவான் வைஃபை வாரம் என்ற கட்டாயம் வேண்டும் வைஃபை. பேஸ்புக் வாரம் என்று நான் சொல்லுவார் ஒரு நாளும் சொல்லல, நான் சொல்றேன் பேஸ்புக் நல்லதுக்கு பாவீங்கோ. யூடியூப் வாரம் என்று சொல்லல, யூடியூப்ல நல்லதும் இருக்குது நல்லதுக்கு பாவீங்கோ. பிள்ளைகளை நல்லதுக்கு படிச்சு கொடுங்கோ, நல்லதுக்கு சேர்த்து கொடுங்கோ. இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அல்லாத தீன பலப்படுத்துறதுக்கு பாருங்க இன்றைக்கு.